ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமூட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு கோர்ஸ். ஸோ நிறைய பேர், நிறைய இன்ஜினியரிங் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இந்த குரூப் வந்துட்டு எடுத்து படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. ஸோ அது என்ன குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ட்ரெண்டிங்கில், ஃப்யூச்சரில் இதுக்கான ஸ்கோப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. பட் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கோர்சஸ் ஸோ நான் எங்கெல்லாம் படிக்கலாம், எதெல்லாம் பெஸ்ட்டான யூனிவர்சிட்டிஸ், எதெல்லாம் பெஸ்ட்டான காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில டவுட் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அது நான் தமிழ்நாட்டில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இங்கே நிறையா காலேஜஸ் இருக்குது, நிறைய காலேஜஸில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் எனக்கு எது பெஸ்ட்டான காலேஜஸ்ன்னு என்னால் சூஸ் பண்ண முடியல அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்களுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு, நீங்கள் இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிஇ ஆர் பிடெக்கில் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு 26 பெஸ்ட்டான யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இது காலேஜஸ் அப்படின்னு சொல்லலாம், யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம், இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நல்ல ஸ்கோப் இருக்குது, ஏற்கனவே அது ஸ்கோப் இருக்கக்கூடியது தான். ஸோ இந்த மாதிரியான காலேஜஸில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இன்னும் அதனுடைய நீங்கள் நிறைய என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜஸில் கற்றுக்கலாம். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்குமூட்டை. இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். நீங்கள் உங்கள் ஆதரவை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், கொடுத்துட்டே இருங்க, தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அந்த யூனிவர்சிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறதும், அது தமிழ்நாட்டில் என்ன ரேங்கிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம், ஏஷியா லெவலில் அதோடைய ரேங்கிங் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யலான்னா பார்த்துடலாம் ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ், அதாவது ஐஐடி மெட்ராஸ். ஸோ இது இந்தியா லெவலில் இதோடைய ரேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ரேங்கில் இருக்குது. ஏஷியா லெவலில் வந்துட்டு 94th ரேங்கிங்கில் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா விஐடி, வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர், இந்தியா லெவலில் இதோடய ரேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ரேங்கில் இருக்குது. ஆல் ஓவர் ஏஷியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 102 ரேங்கிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் அமிர்தா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், இது வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் ரேங்கிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10th இடத்துல இருக்குது. அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஷியா லெவலில் 103rd இடத்துல இருக்குது. 4th வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆல் ஓவர் இந்தியாவில் இது வந்துட்டு 14th ரேங்கில் இருக்குது. ஏஷியா லெவலில் 154th ரேங்கிங்கில் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் சத்யபாமா யூனிவர்சிட்டி, ஸோ இது சென்னையில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி. ஸோ இங்கே வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் 27th ரேங்கிங்லேயும், ஏஷியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 302 ரேங்கிங்லேயும் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம், இது நிறைய பேருக்கு தெரியும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 29th ரேங்கிங்கில் வந்துட்டு இருக்குது, 315, அதாவது 315th இடத்துல இருக்குது ஏஷியா லெவலில். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி சென்னை, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 32 இந்தியா லெவலில் அதோடைய ரேங்கிங். ஏஷியா லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா 333 ரேங்கிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சி, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 34th இடத்துல இருக்குது. ஆல் ஓவர் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா 341. அதுக்கடுத்து சஸ்த்ரா யூனிவர்சிட்டி தஞ்சாவூர், ஆல் ஓவர் இந்தியாவில் அதோடய ரேங்கிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 41. ஏஷியா லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா 384. அதுக்கப்புறம் காருண்யா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், இது வந்து பார்த்தீங்கன்னா 47th ரேங்கிங்கில் இருக்குது ஆல் ஓவர் இந்தியாவில். அதுவே ஏஷியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 415. அதுக்கப்புறம் பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், ஆல் ஓவர் இந்தியாவில் இதோடைய ரேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57th. அதுக்கப்புறம் ஏஷியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 452. அண்ட் தென் கலசலிங்கம் யூனிவர்சிட்டி, இது வந்துட்டு விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் கிருஷ்ணன் கோயிலில் இருக்குது. இதோடைய ரேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71. ஆல் ஓவர் ஏஷியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 535. அதுக்கடுத்து மனோன்மணியம் சுந்தர்னா யூனிவர்சிட்டி, இது திருநெல்வேலியில் இருக்குது. இதோடைய ரேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 ஆல் ஓவர் இந்தியாவில். அண்ட் தென் ஆல் ஓவர் ஏஷியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 563. நெக்ஸ்ட் 14th வந்துட்டு பார்த்தீங்கன்னா காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட் திண்டுக்கல் இங்கே இருக்குது. இதோடைய ரேங்கிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 84. அதோடைய ஏஷியா ரேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 630. அதுக்கப்புறம் பெரியார் யூனிவர்சிட்டி சேலம், இதோடைய ரேங்கிங் 87 ஆல் ஓவர் இந்தியா. ஆல் ஓவர் ஏஷியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 654. அதுக்கப்புறம் கற்பகம் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், இதோடைய ரேங்கிங் 100 இன் ஏஷியாவில். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் 100 இன் இந்தியாவில், ஏஷியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 714.
இதுக்கப்புறம் அவினாசிலிங்கம் யூனிவர்சிட்டி, இதுவும் கோயம்புத்தூரில் இருக்குது. இதோடைய ரேங்கிங் இன் இந்தியா 106, அதுவே ஆல் ஓவர் ஏஷியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 752. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்துட்டு சென்னை, இதோடைய ரேங்கிங் 130. அதே ஏஷியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 908. அதுக்கப்புறம் அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடி, இதோடைய ரேங்கிங் 138. ஏஷியாவில் ரேங்கிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 940. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ் அப்துல் ரஹ்மான் கிருஷ்ணன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை, இதோடைய ரேங்கிங் 147. ஏஷியா லெவலில் அதோடைய ரேங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா 988. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், ஸோ இது சென்னை, அதுக்கப்புறம் ரேங்கிங் 148. இது ஏஷியா லெவலில் ரேங்கிங் 989. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 22வது வேல்ஸ் யூனிவர்சிட்டி சென்னை, இதோடைய இந்தியா ரேங்கிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 168. இதோடைய ஏஷியா ரேங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா 1081. அதுக்கப்புறம் பாரத் யூனிவர்சிட்டி சென்னை, இதோடைய ரேங்கிங் 172. ஏஷியா லெவலில் இதோடைய ரேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1124th ரேங்கிங். அதுக்கடுத்து 24th சவீதா யூனிவர்சிட்டி சென்னை, இதோடைய ரேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் 183, ஆல் ஓவர் ஏஷியா லெவலில் 1200. 25th பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சி, இதோடைய ரேங்கிங் 190, அதோடைய ஏஷியா ரேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1243. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 26th அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்கே யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜா யூனிவர்சிட்டி மதுரை, இதோடைய ரேங்கிங் 192, ஆல் ஓவர் இந்தியா லெவலில். ஏஷியா லெவலில் இதோடைய ரேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1248. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு உங்களுக்கு 26 இன்ஸ்டியூட் வந்துட்டு சொல்லியிருக்கேன். இந்த 26 இன்ஸ்டியூட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா இந்த இன்ஸ்டியூட்டில் போய் படிங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுடைய அந்த ஸ்கோப் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, நீங்கள் நிறைய இந்த காலேஜஸில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை தவிர்த்து நிறைய இது இருக்குது, அண்ட் தென் அதோடைய இது லெவல் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் வந்துட்டு இந்த ரேங்கிங்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸுக்கான ரேங்கிங்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டியூட் வந்துட்டு இந்தந்த பிளேசஸில் இருக்குது. ஸோ நிறைய ஸ்கோப்பும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் நல்ல இன்ஸ்டியூஷனில் படிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெட்டர், ரொம்ப பெஸ்ட், தி பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி, அதுக்கப்புறம் வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டி, ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை தவிர்த்து சில இன்னும் 24 இன்ஸ்டியூட் நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், என்ஐடி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சி, ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் படித்தீங்க அப்படின்னா உங்களுடைய கெரியரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரூவ்டாக இருக்கும். ஸோ இங்கெல்லாம் எடுத்து நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிங்க, சூப்பர் கோர்ஸ். ஸோ இந்த தகவல்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா துணுக்குமூட்டை, அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ், வாட்ஸ்அப், எல்லாமே எல்லா வீடியோவுடைய லிங்க்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், இந்த லிங்க்லாம் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு கேளுங்கள். என்னெல்லாம் முடிஞ்சு நான் கரெக்டாக நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், வேறு என்ன வேணும் அப்படிங்கிறதே நீங்கள் வந்துட்டு சொல்லிகிட்டே இருங்க, எந்த டவுட்னாலும் கேளுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.